என் நிலம் என் உரிமை என்ற முழக்கத்தோடு விவசாயிகளை பாதுகாக்க, விவசாய தொழிலாளிகளை பாதுகாக்க, இந்த 4 மாவட்டம் இருக்கக்கூடிய கிராமப்புறத்து மக்களை பாதுகாக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நடைபெற இயக்கத்திற்கு தலைமையேற்று இருக்கக்கூடிய கட்சியின் மாநில செயலாளர் அறிமுத்தோழ் கே பாலகிருஷ்ணன் அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய விவசாய சங்கத்தினுடைய மாநில பொதுச்செயல் அறிமுத்தோழ் பி சண்முகம் அவர்களே, கட்சியுடைய மத்திய குழு உறுப்பினர் அறிமுத்தோழ் உ வாசுகி அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர்கள் தோழ் செல்விசிங் அவர்களே, கனகராஜ் அவர்களே, மாநில குழு உறுப்பினர்களே, ஆர்வத்தோடு போராட்ட களத்திலே இறங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய அருமை தோழர்களே, நண்பர்களே, சகோதரிகள் அனைவருக்கும் கட்சியினுடைய மாநில குழு சார்பாக எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே மேடைக்கு வருவதற்கு முன்னதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நம்மை சந்திக்க வேண்டும் என்று கேட்டார். மாநில செயலாளர் நானும் சென்றிருந்தேன், என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டார். நம்ம அமைதியா சொன்னோம், ஆளுங்கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சாதனைகளுக்கு பிரச்சாரத்தை நடத்துகிறார்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மக்களுடைய வேதனை விளக்கு பிரச்சாரத்தை நாங்கள் நடத்திருக்கிறோம், அவர்களுக்கு அனுமதி அளித்தது போல் எங்களுக்கும் அனுமதி அளிக்க வேண்டும் என்று கேட்டதோடு நமது செயலாளர் உறுதியாக சொன்னார், அனுமதி அளிக்கவில்லை என்றாலும் மக்களை பாதுகாப்பதற்காக நாங்கள் தடையை மீறுவோம் என்று அங்கே அதிகாரி சொல்லிவிட்டு இங்கே வந்திருக்கிறோம். தோழர்களே, 4 மாவட்டத்தை சார்ந்த விவசாயிகள் மக்கள் மட்டுமல்ல, உழைப்பாளி மக்கள் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய 7.5 கோடி மக்களும் இந்த போராட்டத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பல வழக்கறிஞர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இன்று என்ன நடக்க இருக்கிறது, திருவண்ணாமலைக்கு சென்று விட்டீர்களா என்று கேட்கிறார்கள். 4 மாவட்டங்களில் ஏற்படக்கூடிய விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு அந்த கதிதான் மற்ற மாவட்டங்களுக்கு. ஆகவே நடைபெறக்கூடிய போராட்டத்திலே கலந்து கொள்ளக்கூடிய நம்மை 4 மாவட்டங்களை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, தமிழ்நாடு நமது போராட்டை வாழ்த்துகிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆளுங்கட்சி சார்ந்தவர்களோ பிற இயக்கத்தை சார்ந்தவர்களோ மேடையேறி பேசுகிற போது வள்ளுவர் குரலை சொல்லாமல் அவர்கள் பேச மாட்டார்கள். அவர் என்ன சொன்னார், உழவன் உலகுக்கு அச்சாணி என்று சொன்னார். ஆனா எடப்பாடி பழனிசாமி இந்த அச்சாணியை புடுங்கிறார், உருவுறார். 7000 ஏக்கர் நிலங்கள், விளைநிலங்கள், 156 கிராமங்கள், பல பள்ளிக்கூடங்கள், பஞ்சாயத்து அலுவலகங்கள், 1000 ஏக்கர் வனப்பகுதி, இவைகளையெல்லாம் அழித்துவிட்டு அவர்களை நம்பியிருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரங்களை அழித்துவிட்டு ஒரு சாலை தேவையா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சாலை அமைப்பிற்கு எதிரானவர்கள் அல்ல, வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடுபவர்கள் அல்ல. நாங்கள் சொல்வதெல்லாம் சேலம் திருச்சி, சென்னையிலிருந்து சேலம் செல்வதற்கு 3 வழி பாதை இருக்கிறது. ஒன்று உளுந்தூர்பேட்டை வழியாக, வாணியம்பாடி வழியாக, இன்று திருவண்ணாமலை திருப்பத்தூர் வழியாக. எதற்காக 4வது ஒரு சாலை தேவைப்பட்டால் இருக்கின்ற அந்த சாலைகளை 8 வழி சாலையாக மாற்றுங்களேன். யார் ஆட்சேபித்தார்கள்? நண்பர்களை, 8 வழி சாலை என்று அறிவித்த போது அதை அமலாக்குவதற்கு முன்னதாக சம்பந்தப்பட்ட அந்த வழியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய கருத்துக்களை கேட்டார்களா? கருத்து கேட்பு கூட்டம் நடத்தினார்களா? இல்லையே, எதையும் நடத்தாமல் அறிவித்துவிட்டு கல்லை நடுவதற்காக முயற்சிக்கின்ற போது பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அங்கே ஆட்சேபித்தால் அவர்களை கைது செய்யறாங்க, வழக்கு போடுறாங்க, சிறையில் அடைக்கிறாங்க. மனம் வந்த ஒரு விவசாயி, இந்த மாவட்டத்தை விவசாயி தற்கொலை செய்து கொண்டார். இப்படி ஒட்டுமொத்தமாக ஒரு 4-5 மாவட்டம் இருக்கக்கூடிய விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுகிற போது
அந்த திட்டம் வேண்டாம் கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மட்டுமல்ல புதிய அமைப்புகளை சார்பாக கோரிக்கை விடுத்தால் ஆட்சேபனை செய்திருக்கிறார்கள். ஆளுகின்ற கட்சியின் சார்பாக சாதனை பிரச்சாரம் செய்கிற போது பாதிக்கப்படக்கூடிய மக்களுடைய கோரிக்கைகள் நாங்கள் பிரச்சாரம் செய்யக்கூடாதா? அதற்கு அனுமதி மறுப்பார்களா? தோழர்களை, கடந்த 29ஆம் தேதி கட்சியுடைய மாநில கையெழுத்திட்ட கடிதத்தை தமிழகத்தினுடைய காவல்துறை அந்த இயக்க டிஜிபி கடிதம் கொடுத்த 29ஆம் தேதி நாங்கள் 23ஆம் தேதி நாங்கள் திருவண்ணாமலை துவங்கி சேலத்திற்கு நடைமுறையமாக செல்ல இருக்கிறோம், எங்களுக்கு அனுமதி வேண்டும் என்று 23ஆம் தேதியே கடிதம் கொடுத்து விட்டோம். அங்கே டிஜிபி அலுவலகத்தில் சொன்னார்கள், நீங்க சம்பந்தப்பட்ட மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அந்த கண்காணிப்பை கடிதம் கொடுங்க, அவங்க தான் அனுமதி கொடுக்கணும் சொன்னாங்க. திருவண்ணாமலை, சேலம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி எல்லா கண்காணிப்பாளர் கடிதம் கொடுத்தாச்சு. இந்த மாவட்டத்தை கண்காணிப்பாளர் பதில் கடிதம் கொடுத்தாங்க 29ஆம் தேதி. ஏன் தெரியுங்களா? 4 நாளைக்கு 5 நாளைக்கு முன்னாடி கொடுத்துட்டு கோர்ட்டுக்கு போயிடுவாங்க பாருங்க. நீதிமன்றத்துக்கு செல்லக்கூடாது என்பதற்காக, தடுப்பதற்காக இந்த இயக்கத்திற்கு ஒரு நாள் முன்னதாக 29ஆம் தேதி கடிதம் கொடுக்கிறாங்க. என்னென்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்க? யார் யாரு கலந்துக்கிறீங்க? சரி, அந்த கேள்வி புரிஞ்சுக்கிறோம். எத்தனை வாகனங்கள் வருது அதையும் புரிஞ்சுக்கிறோம். 3வது கேள்வி, ஆம்புலன்ஸ் வருதா எதுக்கு? இவங்க அடிக்கலன்னா ஆம்புலன்ஸே தேவையில்லை. ஆம்புலன்ஸ் வருதா எதுக்கு? ஆம்புலன்ஸ் எனக்கு புரியல. கையில என்ன வச்சிருக்கீங்க? கையில கொடி தான் வச்சிருப்போம். கையில என்ன வச்சிருக்கீங்க? ஆம்புலன்ஸ் வச்சிருக்கீங்க. ஆம்புலன்ஸ் வருதா? தோழர்களே, நாம் தன்னடக்கத்தோடு பதில் சொன்னோம். நீங்க 10-15 கேள்விகள் கேட்டிருக்கிறீங்க, அதையெல்லாம் விட்டுடுங்க. நாங்கள் நடைமுறை இயக்கம் நடத்த இருக்கிறோம், விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்ய இருக்கிறோம், மக்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பாக இயக்கத்தை நடத்துகிறோம். நாங்கள் நடத்தக்கூடிய இயக்கத்திற்கு என்ன கட்டுப்பாடு என்பதை நீங்கள் சொல்லுங்கள். அந்த கட்டுப்பாட்டின் அடிப்படையில், சட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் இயக்கத்தை மேற்கொள்வோம் என்று நாங்கள் கடிதம் கொடுத்தோம். அதுக்கு அவங்க என்ன பதில் கடிதம் கொடுத்தாங்க? 29ஆம் தேதி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்பதால் அனுமதி மறுக்கப்படுகிறது. நான் அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன், மாநில காவல்துறை அதிகாரிகள் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன், மாநில அரசுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்பதால் இயக்கத்திற்கு அனுமதி மறுக்க கூடாது என்று இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றமே தீர்ப்பளித்திருக்கிறது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கிறது, அரசுக்கு இருக்கிறது. அரசுடைய காவல்துறையுடைய கையாவாக தடுத்தால் ஜனநாயக உரிமைகளை பறிக்கக்கூடாது என்று சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளித்திருக்கிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எப்படி ஏற்படும்? ஒரு சாரா போராட்டம் நடத்துறாங்க, இன்னொரு சார போராட்டத்தை எதிர்க்கிறாங்கன்னா தானே மோதல் ஏற்படும். இந்த 4 மாவட்டங்களில் பெருமளவில் விவசாயிகள் அங்கு ஆர்வமாக இந்த கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடைமுறையில் வரட்டும், நாங்கள் வரவேற்பு கொடுக்க இருக்கிறோம், சாப்பாடு போட இருக்கிறோம். அங்கு வருகை வரவேற்கிற போது என் இயக்கத்தை யாரும் ஆட்சேபிக்கவில்லை. ஒரு ஆட்சேபிக்கவில்லை என்றால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே இல்லை. எப்படி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்? லா அண்ட் ஆர்டர். லா என்பது சட்டம், அரசியல் சட்டம். ஆர்டர் என்பது இவன் கையில் வச்சிருக்கிற தட்டி, லட்டி, துப்பாக்கி. காவல்துறைக்கு எதிரானது அல்லது இந்த 4 மாவட்டத்து மக்களை பாதிக்கக்கூடிய, வாழ்வாதாரத்தை பறிக்கக்கூடிய அந்த திட்டத்தை எதிர்த்துதான் எங்களுடைய இயக்கம். மக்கள் விழிப்புணர்வு உருவாக்குவதுதான் இந்த இயக்கம். நடத்தக்கூடாதா? திட்டம் இருக்க 10,000 கோடி ரூபாய் இந்த ப்ராஜெக்டுங்க. நான் பழனிசாமி கேட்கிறேன், அந்த 56 இன்ச்சு யாரு? அவரை கேட்கிறேன். மக்கள் சிலருக்கு பிரச்சனைகளை பற்றி உங்களுக்கு கவலை கிடையாதா? தோழர்களே, தமிழகத்தினுடைய அதிக அந்த அலுவலக அலுவலகத்தில் புள்ளி வரப்படி 86 லட்சம் பேர் படித்து விட்டு வேலை கிடைக்க பதிவு செய்திருக்காங்களே, அவரை பற்றி உங்களுக்கு கவலை கிடையாதா? குந்த குடிசி லட்சம் மக்கள் தெருவில் இருக்காங்களே, அவரை பற்றி உங்களுக்கு கவலை கிடையாதா?
பனிரெண்டாவது படித்து படித்து முடித்த பிறகு மதிப்பெண் வேலை மதிப்பெண் நடுப்பு கல்லூரி சேர்வதற்கு உரிமைகள் பறித்த நீட் தேர்வு வந்திருக்கிறது. தமிழகத்து மாணவர்களை பாதிக்கிறது. அதை பற்றி அங்கே பழனிசாமிக்கு மோடிக்கு கவலை கிடையாதா? 16,000 கோடி ரூபாய் ஏப்பம் விட்டு நாட்டை விட்டு வெளியேறி நீரவ் மோடி, அதை பற்றி கவலை கிடையாதா? இவர்கள் கவலை எல்லாம் 10,000 கோடி ப்ராஜெக்ட் அமலாக்குற போது அதுல எவ்வளவு கமிஷன் கிடைக்கும்? நம்ம இளைஞர்கள் வந்து சமூக வலைதளத்துல பழைய ஒரு சினிமாவில இருந்து ஒரு காட்சியை போட்டாங்க. சத்யஜித்ர கேக்குற பக்கத்துல வரவங்கிட்ட, ஏம்மா இந்த ரோடு போட்டா அது செலவாகிற பணத்துல எவ்வளவு கமிஷன் கிடைக்கும்? சத்யராஜ் கேக்குறாரு. அதை அடுத்த ஆள் அடுத்த ஆள் சொல்றாரு, அண்ணே 40% கமிஷன். சத்யராஜ் சொல்ற அப்படின்னா போறதுக்கு ஒரு ரோடு போடு, போறதுக்கு இன்னொரு ரோடு போடுன்றார். கமிஷனுக்கு தானே இது? நான் வேதவேடி சொல்கிறேன், மாநில அரசு என்பது ஒரு கமிஷன் ஏஜென்ட்கள் நடத்தக்கூடிய அரசாக மாறிவிட்டது, அனுமதிக்க மாட்டோம் என்பதை எச்சரிக்கை குறிப்பிட விரும்புகிறேன். எதற்காக? மனித மக்கள் உரிமைக்காக. 29ஆம் தேதி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், நீங்க நடத்தக்கூட அனுமதி மறுப்பதால் சொல்வது மட்டும் தமிழ்நாடு முழுவதும். தோழர்களே, சென்னையில மற்ற மாவட்டங்கள்ல கல்யாண மண்டபத்துக்கு காவல்துறை அதிகாரிகள் லெட்டர் கொடுத்து உங்க கல்யாண மண்டபத்துல அரசியல் கட்சி நிகழ்ச்சி நடத்துவதற்கு நீங்க அனுமதி கொடுக்காதீங்க. சண்முக கட்டுரை தீக்கையில் வந்திருக்கேன், படிச்சிருப்பீங்க. யாராவது கல்யாண பத்திரிகை கொடுக்க போன போலீஸ்கார அந்த பத்திரிகை கவர புடுங்கி இதுக்குள்ள பத்திரிகை தான் இருக்கா அல்லது நடைமேறு பிரச்சாரத்திற்கான துண்டறிக்கை இருக்கிறதா? அந்த அளவுக்கு அது எச்சரிக்கா இருக்காங்களே. எங்களுடைய இயக்கம் என்பது வீச்சு ஏற்பட்டு இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் சென்னை மாநகரத்தில் பல்வேறு நகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்த முடியாது, ஊர்வலம் நடத்த முடியாது, உண்ணாவிரதம் நடத்த முடியாது, விவசாயி பாதிச்சாங்களை கேட்க முடியாது. டெல்லி பாபு மாநில உறுப்பினர், 2 முறை சட்டமன்ற உறுப்பினர் பணியாற்றியவர். அவர் என்ன பண்ணாரு? செங்கம் பக்கத்துல கிராமத்துக்கு போனாரு, விவசாயி பார்த்தாரு, குறை கேட்டாரு, திரும்பி வந்துட்டாரு. இப்ப இருக்கிற எஸ்பி இல்ல, முன்னடைந்த எஸ்பி போன் பண்ணு, என்னையாச்சு? இல்லைங்க, அவர் விவசாயி பார்த்தாரு, திரும்பி வந்து ஹோட்டல சாப்பிட்டு, ஏன் அவனை விட்ட? அவனை புடி. அவர் சாப்பிட்டு இருக்க போலீஸ் வந்து சாப்பிட்டு வரச்சு, இல்ல இல்ல முடிய வேண்டாமா அப்படி சொல்லி. நான் காவல்துறைக்கு எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன், நாங்கள் மக்கள் வாழ்வாதாரத்துக்காக போராடுபவர்கள், நீங்கள் கூலிக்காக வேலை செய்பவர்கள், எங்களை தொட்டு பார்க்காதீங்க, உராசி பார்க்காதீங்க. நேற்று மாநில மையத்தில் மாசு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் சந்தித்து 23ஆம் தேதி அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்திருக்கிறோம். நீதிமன்றத்தில் தடுக்கக்கூடிய நோக்கத்தோடு 29ஆம் தேதி அனுமதி இல்லை என்று காவல்துறை கடிதம் கொடுத்திருக்கிறது. 1ஆம் தேதி போராட்டம் என்று அறிவித்திருக்கிறோம். திருவண்ணாமலையில் கூடுவோம், நாங்கள் பரிசீலித்து பார்த்து விட்டோம். இந்த போராட்ட அனுமதி தடுப்பதற்கு எந்த விதமான சரியான காரணம் கிடையாது. மக்களை பாதுகாப்பதற்கான போராட்டம் என்ற அடிப்படையில் காவல்துறை அனுமதி தரவில்லை என்றால் கூட அந்த தடையை மீறி இந்த மகத்தான இயக்கம் நடக்கும் நடக்கும் என்பதை கூறி தோழர்களே, தமிழ்நாடு 7 கோடி மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய பறிக்கக்கூடிய இந்த 8 வழிச்சாலை திட்டத்தை எதிர்த்து மக்கள் இந்த விழிப்புணர்வை உருவாக்குவதற்காக நடத்தக்கூடிய மகத்தான இயக்கத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களையும் மாநில குழு சார்பாக மனமார பாராட்டி வாழ்த்தி இந்த இயக்கம் வெல்லட்டும் வெல்லட்டும் என்று கூறி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக தமிழகத்து மக்களுடைய பாதுகாப்பதற்காக போராடுவோம், தடையை மீறுவோம், போராட்டம் வெல்லும் என்று கூறி